YouTube நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்கேஸ் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வந்து ரைஸ் டோக்லா. எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கிற உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கும், நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ரைஸ் டோக்லாக்கு முதல்ல தேவையான பொருள், பச்சரிசிய நல்லா ஊற வச்சு மடிக்கட்டி கொஞ்சம் நல்லத்தை நான் உணர்த்தி வச்சு இந்த மாதிரி திரிச்சு வச்சுக்கணும். குருண குருண மாதிரி வர மாதிரி திரிச்சு வச்சுக்கணும். சோடா உப்பு, தயிர், இது மூணுக்கு ரவை. ரவை ஒரு கப் எடுத்தா பச்சரிசி மாவு வந்து உடைச்சது வந்து மூணு கப் எடுத்துக்கணும். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், உப்பு, இவ்வளவுதான் தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் கடாயம் சூடு பண்ணிட்டு எண்ணெய் விடுறோம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, விரத நாட்கள்ல நம்ம வந்து என்ன டிஃபன் பண்றது, வெங்காயம் சேர்த்துக்காம என்ன டிஃபன் பண்றது, மாலை பட்சம் டைம்ல என்ன பண்றது, புரட்டாசி மாசம் என்ன பண்றது, நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கு வெங்காயம் சேர்க்காத டிஷ் இந்த இருக்கு. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புரட்டாசி, கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு. இதை நல்லா புரட்டி விடணும். புரட்டி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். இதை நட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் இந்த அரிசி மாவுல கொஞ்சமா உப்பு, இதுக்கு தேவையான துளி உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் ரவை, கொஞ்சம் சோடா பூ, அப்புறம் தயிர் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்றோம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்றோம். இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சு வச்சுட்டு இப்போ வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, இத நல்லா கொட்டி நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுணும். மாவு வந்து நல்லா ரவையோட மிக்ஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம டோக்லா செய்யறது எப்படின்னு பாத்துக்கலாம். பாருங்க மாவு நல்லா டி நல்லா ரெடி ஆயிடுச்சு ஊறி. இப்போ இட்லி கொப்பரையில அடியில வாட்டர் வச்சுட்டு நல்லா அப்படி எண்ணெய தடவிட்டு நல்லா எண்ணெய டீயும் தட்டு எடுத்துட்டு பண்ணிட்டு சுத்தி எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை ஊத்தி மாவை நல்லா விட்டு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கொப்பரையில் அழகாக வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடிடணும். மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வெந்துருச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துட்டு இப்படி குத்தி பாத்துக்கணும், ஒட்டாம வரும். சோ இதுக்கப்புறம் இந்த எடுத்து கீழே வச்சுட்டு சூடா இருக்கும் போதே கத்தியில
அப்படி வச்சுட்டு இப்படி ஸ்கொயர் ஸ்கொயரா அழகா போட்டு வச்சுக்கணும். சோ சுவையான ரைஸ் டோக்லா ரெடி ஆயிடுச்சு. நேயர்களே இங்க பாருங்க, சுவையான ரைஸ் டோக்லா ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் போடாம பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்க வெங்காயம் போட்டுக்கலாம். இது வெங்காயம் போடாத ஒரு டிஷ், எமர்ஜென்சிக்கு பண்றது. சோ நேர்களை நீங்களும் பண்ணி பாருங்க உங்க வீட்டில் ரைஸ் டோக்லா. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.